மத்திய அரசுக்கும் விவசாய அமைப்புகளுக்கும் இடையே புதுதில்லியில் இன்று நடைபெற்ற 11வது சுற்று பேச்சுவார்த்தை தீர்வு எட்டப்படாமல் நிறைவு பெற்றது. இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வேளாண் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர், வேளாண் சட்டங்களை 1.5 ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைப்பதாக அரசு தெரிவித்த யோசனையை ஏற்றுக்கொள்ளுமாறு இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டதாக அவர் கூறினார். விவசாயிகளின் நலன்களுக்கு மத்திய அரசு கடமைப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தோமர் தெரிவித்தார். விவசாய அமைப்புகள் தங்களது நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்யுமாறு இந்த கூட்டத்தில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். போராட்டத்தை தொடரப்போவதாகவும் அரசின் அணுகுமுறை சரியல்ல என்றும் விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் கூறினர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.